நிலத்தில் ஆக சிறுபான்மையே. கருணாநிதியும் அவர் குடும்பமும் தான், எம்ஜிஆரும் அவரை சார்ந்தவர்களும் தான், ஜெயலலிதாவும் அவரை சார்ந்தவர்களும் தான். காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு அவர்கள் மனைவிமார் போடுவார்களா, மனைவிகள் போடுவார்களா, அவர்கள் பிள்ளைகள் போடுவார்களா? ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். நாளைக்கு மோடி வென்று 150 இடத்தில் இழுத்து கிடந்தால் இவர்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பார். பரதேசி பண்டாரங்கள் கட்சி என்பது அப்புறம் கூட்டணி வைப்பது, வாஜ்பாய் வந்து பார்ட்டி தான் ராங், ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி என்பது, ஒண்ணுமே இல்லாதவர்களை இங்கே கூட்டிட்டு வந்து ஒன்னாக்கியவர்களே இவர்கள் தான். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிக்கியவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது என்று சட்டம் போட்டவர் யார்? இதே கருணாநிதி. எந்த நிலையில் இவர்களை வந்து ஒரே ஒரு நாளில் வந்து இப்தார் விருந்தில் பங்கேற்று நோன்பு கஞ்சி குடித்து விட்டால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே கட்சியும் ஆட்சியும் கைப்பற்றி கொண்டது பாரதிய ஜனதா. இது அடிமைகளின் அரசு. பினாமி சொத்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், பினாமி அரசு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பினாமி கவர்மெண்ட் அதுதான் இங்கே நடக்கிற அதிமுக அரசு. நீங்க ஓட்டு போடுற ஓட்டு பெட்டி அவன் என்ன போடுறதில்லை, அவன் ஒரு இடத்துல ஓட்டு போட்டி போட்டு ஓட்டை போட்டு கொண்டாந்து வைக்கப்பான், அதான் என்னவான். நீங்க ஓட்டு போடுற ஓட்டு பெட்டி அவன் என்ன போடுறதில்லை, அவன் ஒரு இடத்துல ஓட்டு போட்டி போட்டு ஓட்டை போட்டு கொண்டாந்து வைக்கப்பான், அதான் என்னவான். ஏன் ஸ்டாலினால தனித்து நிற்க முடியல, ஏன் எடப்பாடியால் நிற்க முடியல, ஏன் நிற்க முடியல? நிக்க மாட்டார்கள். இவர்கள் உண்மையிலேயே நேர்மையாளர்களா இருந்தால் காசு கொடுக்காமல் கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பு வருவார்களா? கூட்டி வர முடியுமா? காசு கொடுக்காமல் இந்த இடத்தில் ஸ்டாலின் பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு தானாக மக்கள் கூடுவார்களா? இந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், தானாக மக்கள் வருவார்களா? வருவார்களா? காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு அவர்கள் மனைவிமார் போடுவார்களா, மனைவிகள் போடுவார்களா, அவர்கள் பிள்ளைகள் போடுவார்களா? ஓட்டு கேட்கிற ஐயா ஸ்டாலின் என்ன பேசுறார்? எவ்வளவு பெரிய கருத்தை ஆழ்ந்த கருத்துக்களை. நான் வந்தால் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு ஒன்று இல்லாது, எல்லோருக்கும் உயிர் காக்கும் மருத்துவம் சமம். என் அப்பாவை போல நான் போய் காவேரி மருத்துவமனையில் படிக்க மாட்டேன், நான் போய் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்ய மாட்டேன், நான் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்வேன் என்று சொல்வாரா? நான் வந்தால் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்லாது, எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம், தூய குடிநீர் இலவசம், தடையற்ற மின்சாரம் அவரால் சொல்ல முடியுமா? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடித்த வேலை. அப்படி ஏதாவது புதிய தத்துவம் ஏதாவது சொல்லுவாரா? ஏதாவது கருத்து இருக்கா? என்னை பார்க்குறீங்க பாருங்க, டிவியில் பார்த்த மாதிரி இருக்கனா, நல்லா இருக்கனா? இதெல்லாம் ஒரு நாட்டின் தலைவர் தன் குடியரசின் குடிகளுக்கு முன்னே எடுத்து வைக்கிற தத்துவம், வாக்கு இருக்கிற முறை. இப்போது எவ்வளவு டிவிக்கு கட்டுறீங்க? 400 ரூபாய். கலைஞர் ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே எவ்வளவு? 100 ரூபாய். நான் வந்தால் 100 ரூபாயா ஆக்குறேன். இதுதான் அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை, உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை வியாபார பொருளாக்கி விட்டு 100 ரூபாய்க்கு டிவியில் சீரியல் பார்க்க வைப்பேன் என்கிற சிந்தனையாளர்களை பெற்றிருக்கிற என் தமிழ் குடிகளே, இதை விட ஒரு இழிவு உலகத்தில் உண்டா? படித்ததே இல்லையா புரட்சியாளர்களின் வரலாறை? படித்ததே இல்லையா? எந்த வழியில் இந்த திமுக அதிமுக கட்சிகள் நமக்கு பாதுகாப்பானது? எந்த வழியில் இவர்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள்? பாபர் மசூதியை இடித்தவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா. இடிக்க அனுமதித்தவர்கள் யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி, சரத்பவர் இராணுவ அமைச்சர், வலிமை மிக்க படை இராணுவம் அதை வைத்திருக்கிறார்கள். உளவுத்துறை சொல்லுகிறது இடித்து விடுவார்கள், இவர்கள் போகிற போக்கில் மசூதியை இடித்து விடுவார்கள், தெரியும். இடிக்க அனுமதித்தது யார்? அன்றைய காங்கிரஸ் ஆட்சி, நரசிம்மராவின் ஆட்சி. என்ன வேறுபாடு கண்டீர்கள் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும்? பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் பாரதிய ஜனதா கட்டாது, காங்கிரஸ் நாங்கள் தான் கட்டுவோம் என்று தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி பேசுகிறார். இதற்கு திமுக தலைவரின் மறுப்பு என்ன? கருத்து என்ன? கண்டனம் என்ன? ஒன்றுமில்லை. இது மிதவாத கட்சி, இது மதவாத கட்சி என்ற பாகுபாடே கூடாது, இரண்டும் ஒன்றுதான். திமுகவின் தலைவர் சொல்லுகிறார் எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் என்று. அது பிஜேபியின் இன்னொரு கிளைக்கழகம் தான், அவர்களே சொல்கிறார்கள். ஒருபோதும் இனிமேல் பாரதிய ஜனதா கூட திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் இனி எப்போதும் கூட்டணி வைக்காது என்ற சத்தியத்தை சொல்ல முடியுமா ஒரு தடவை? ஆனால் உங்கள் மகன் நான் சொல்றேன், ஒரு காலத்திலும் இந்திய கட்சிகள் காங்கிரஸோடவோ பாரதிய ஜனதாவோடவோ திராவிட கட்சியில் திமுகவோடவோ அதிமுகவோடவோ ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது. நாளைக்கு மோடி வென்று 150 இடத்தில் இழுத்து கிடந்தால் இவர்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பார்கள். எந்த வழியில் நம்புகிறீர்கள்?
ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம்தான். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இதை மக்களிடத்தில் விளக்கி பேச வேண்டும் என்று முரசொலில் ஐயா கலைஞர் எழுதியது இருக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டு வைக்கும் போது பரதேசி பண்டாரங்கள் கட்சி என்பது, அப்புறம் கூட்டணி வைப்பது, வாஜ்பாய் வந்து பார்ட்டி தான் ராங், ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி என்பது அன்றைக்கு விமர்சித்தவர் அண்ணன் சுபவீரபாண்டியன் என்ன சொன்னார், ஒரு பார்ட்டி ரைட்டாக இருந்தால் ஒரு மேன் ராங்காக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பார்ட்டியே ராங்காக இருக்கு ஒரு மேன் தான் ரைட்டாக இருக்காருன்னு விமர்சித்தார்கள். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது தெரியவில்லை அது மதவாத கட்சி என்று. ஒன்றுமே இல்லாதவர்களை இங்கே கூட்டிட்டு வந்து ஒன்னாக்கியவர்களே இவர்கள் தான். இவர்களை நம்புகிறீர்கள்? கலைஞர் கருணாநிதி இறந்ததற்கு இரங்கல் கூட்டத்திற்கு நிதின் கட்கரியை எதற்காக அழைத்து வந்தார்கள்? எந்த வழியில் திமுக நல்லது செய்யும் என்று நினைக்கிறீர்கள்? 10 ஆண்டு காலத்திற்கு மேலே சிறைக்கிளை வதைபடுபவர்களை சிறைக்கதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற வரைவை கொண்டு வருகிறார். லீலாவதி கொலை வழக்கு, தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் அவர்கள் கட்சி சார்ந்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே கொண்டு வந்தார். ஆனால் அன்றைக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்கியவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது என்று சட்டம் போட்டவர் யார்? இதே ஐயா கருணாநிதி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதிமுக சேர்ந்தவர்கள் ஒரு நாளாவது 10 ஆண்டுக்கு மேலே சிறைக்கில வாடுகிற சிறைக்கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தில் பங்கேற்றது உண்டா? ஆனால் எந்த போராட்டத்திலாவது நானும் நாம் தமிழர் கட்சியும் பங்கேற்காத நாள் உண்டா? சொல்லுங்களாபா. கருணையற்றவர்கள் இவர்கள், அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது இந்த அதிகாரங்கள். இதை தகத்தெறியாமல் எதை சாதிக்கப் போகிறீர்கள்? திரும்ப திரும்ப இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது, எந்த நிலையில் இவர்களை ஒன்றில் ஒரே ஒரு நாளில் வந்து இப்தார் விருந்தில் பங்கேற்று நோன்பு கஞ்சி குடித்து விட்டால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்களா? 20 இடம் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 20 இடம் போட்டியிடுது, திமுக 20 இடம் போட்டியிடுகிறது. 1 இடம் இஸ்லாமிய மக்களுக்கு ஏன் கொடுக்கல? இஸ்லாமிய தமிழருக்கு ஏன் கொடுக்கல? ஒரே ஒரு இடம் ராமநாதபுரத்தில், அதுவும் நவாஸ் கணிக்கு, அதுவும் கூட்டணிக்கு. டிடிவி தினகரன் என்ன கொடுத்தாரு? எஸ்டிபி கட்சி, அது கூட்டணிக்கு வந்ததால் ஒரே ஒரு இடம் அண்ணன் தகலான் பார்கவிக்கு. தூண்டிலில் புழுவை மாட்டி போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல ஒரு சீட்டை கொடுத்து விட்டு நாடெங்கிலும் இருக்கிற இஸ்லாமிய மக்களின் வாக்கை எங்களுக்கு போடுங்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலம்! என்ன அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது இந்த கட்சிகள்? என்ன கொடுத்திருக்கு? 40 பாராளுமன்ற தொகுதியில் 5 இடத்தில் நிறுத்திய ஒரே அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னுமா நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்று இவர்கள் பேசுவதை? உங்களை சொன்னவர்கள் யார்? என்னையும் உங்களையும் இந்த மண்ணில் சிறுபான்மை என்று சொல்ல இவர்கள் யார்? நீங்களும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவரும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இதுல என்னடா நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? இஸ்லாமியர்களின் வாக்கு வேண்டாம், கிறிஸ்தவர்களின் வாக்கு வேண்டாம் என்று நினைக்கிற இவர்கள் இஸ்லாமியர்களின் வரி வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதானே? உத்தரப்பிரதேசத்தில் 403 இடத்தில் ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியும் என்று நினைக்கிறது பாரதிய ஜனதா. அதை போலவே இங்கே இந்த திராவிட கட்சிகள் ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் தேர்தலை எதிர்கொண்டு வென்றுவிட முடியும் என்று நினைக்கிறது. என்ன வித்தியாசம் கண்டீர்கள்? இவர்கள் நமக்கானவர்களா? என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பெற்றோர்களே, தமிழர் நிலத்தில் ஆக சிறுபான்மையே கருணாநிதியும் அவர் குடும்பமும் தான், எம்ஜிஆரும் அவரை சார்ந்தவர்களும் தான், ஜெயலலிதாவும் அவரை சார்ந்தவர்களும் தான். நாங்கள் 13 கோடி தமிழ் தேசியத்தின் மக்கள், மார்க்கம் தான் இஸ்லாம், மொழியால் இனத்தால் நாங்கள் தமிழர்கள். என் அண்ணன் பழனி பாபா அவர்கள் எல்லா தலைவர்களையும் நம்பினார், எம்ஜிஆரை நம்பினார், கருணாநிதி அவர்கள் நம்பினார், ஐயா ராமதாசை நம்பினார், எல்லாரையும் நம்பிதான் போனார். ஆனால் கடைசியாக ஒரு நாள் உணர்ந்தார். அவர் என்ன உணர்றார்? இஸ்லாமிய மக்களுக்கு யாராவது அன்போடு பேசிவிட்டாலே அவர்கள் நமக்கானவர்கள், நம் தலைவர்கள் என்று நம்பி செல்கிற பழக்கம் இருக்கிறது. அதனால் நமக்கென்று ஒரு தலைவன் உருவாகவில்லை, இவர்களை நம்பி இனி பயனில்லை, நமது மக்களை திரட்டி ஒரு வலிமை மிக்க அரசியலாக நாமே மாறுவோம் என்று முடிவெடுத்த அந்த நேரத்தில் கொல்லப்பட்டார். ஆனால் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், எனக்கு அழியுங்கள், அழியாமல் போங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்களை நம்பி மட்டும் நிற்பதை கைவிடுங்கள், இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல. ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்திலே பேசுகிறார்கள், இனி என் நான் ஒரு வரலாற்று பிழை செய்து விட்டேன், இனி வாழ்நாளில் எப்போதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் இறந்த உடனேயே கட்சியும் ஆட்சியும் கைப்பற்றி கொண்டது பாரதிய ஜனதா. இது அடிமைகளின் அரசு. பினாமி சொத்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், பினாமி அரசு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பினாமி கவர்மெண்ட், அதுதான் இங்கே நடக்கிற அதிமுக அரசு. இவர்களுக்கா வாக்கு? அநீதிக்கு அங்கீகாரம், அக்கிரமக்காரர்களுக்கு ஆதரவு,
இது அறிவார்ந்த மக்கள் செய்கிற ஒரு செயலா. இது இந்த மேடையில் இருக்கிறவர் யாருக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறது? எவர் அமைச்சரின் மகன்? எவன் முதலமைச்சரின் பேரன்? எவன் முதலமைச்சரின் மகன்? எவன் பலாயிரக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரன்? ஒன்றுமில்லை. இவர்கள் என் மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். இவர்களிடமிருந்து எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் துடிக்கிறோம். களத்திலே நிற்பவர்கள் முதலாளிகள், வேட்பாளர்கள் அல்ல. என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கிகளே, முதலாளிகள் பண குவியல்களோடு தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்கிறவருக்கு மத்தியிலே கொள்கைகளை முன்வைத்து அரசியலை தேர்தலை எதிர்கொள்கிறோம் நாங்கள். காசுகளை வைத்து அரசியல் செய்வதற்கு முன்னாடி நல்ல கருத்துக்களை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் நாங்கள். எங்களை கைவிட்டு விடாதீர்கள். பல ஆயிரம் கோடிகளை கொட்டி வாக்கை வாங்கிக் கொள்ளலாம் என்கிற நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். தேர்தல் முறையாக நடத்தப்படுகிறதா? தேர்தல் ஆணையம் என்று பல்லை பிடுங்கிய மாடு அசை போட்டுவது போல அது அசை போட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாட கம்பெனி போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் வாக்கை செலுத்தி விட்டு பெட்டியை வீட்டுக்கு தூக்கி கொண்டு போகிறார்கள் பாரதிய ஜனதாக்காரர்கள். கேட்பதற்கு ஒருவனுக்கும் நாதி இல்லை, ஒருத்தனுக்கும் நாதி இல்லை. என் தம்பி கல்யாண சுந்தரம் தான் நேற்று ஒரு கருத்தை சொன்னான். எத்தனை வாக்கு எந்திரங்கள் தயாரித்து கொடுத்தீர்கள் என்றால் 20 லட்சம் வாக்குறுதி வாக்கு பெட்டிகள்னா. நீங்கள் எவ்வளவு வந்த 20 லட்சம் வாக்கு பெட்டிகள் இங்கே வந்தே சேரவில்லை என்கிறது தேர்தல் ஆணையம். அப்போ அது எங்கே இருக்குது? நீங்கள் ஓட்டு போடுற ஓட்டு பெட்டி அவன் என்ன போடுறதில்லை, அவன் ஒரு இடத்துல ஓட்டு போட்டி போட்டு ஓட்டை போட்டு கொண்டாந்து வைக்கப்பான். அதான் என்னவான் சையது சுஜாங்கிற ஒருவர் அவர் என்ன சொல்றாரு, 2014 தேர்தலிருந்து இதுவரை பாரதிய ஜனதா வென்றதில் எல்லாம் நாங்கள் இந்த வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் பாரதிய ஜனதாவை வெல்ல வைத்தோம் என்று சொல்றார். அதில் நானும் ஒருவராக இருந்து பணியாற்றினேன் என்று சொல்றார். அதற்கு உங்கள் கருத்து என்ன என்று இந்தியாவிலேயே நான் ஒருவன் தான் கட்டி கொண்டிருக்கிறேன். ஒருத்தனும் பதில் சொல்லு. முடியுமாடா நினைச்சங்காட்டித்தானுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு.